ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கல்பத்தரு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாய் டெரக்கோட்டாங்கிற ஒரு ஷாப்க்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோட்லேருந்து திண்டல் போகிற வழியில் இருக்குது. ஆன் த வேயில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் இருக்கும், அது பக்கத்துலேயே தான் இருக்குது. இது வந்து இப்போ ரீசண்டாக ஆரம்பிச்சிருக்காங்க, ரீசண்டானால் ஒரு 6 மந்த் இருக்கும். இதில் வந்து இனிஷியலாக நான் வந்து இந்த கொலுவுக்கு வைக்கிற அந்த ஸ்டாண்டு தான் பார்க்க போயிருந்தேன். பட் உள்ளார போய் பார்த்தா தான் தெரியுது அவ்வளோ கலெக்ஷன் இவங்கக்கிட்ட இருக்குதுன்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை இங்கே விசிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து 1/2 இன்ச் டால்லேருந்து பெரிய உங்கள் கால் அளவுக்கு இருக்கிற டால் வரைக்கும் நிறைய இருக்குது. நம்ம வந்து கொலுக்கெலாம் வாங்கணும் அப்படின்னா தீம் பேஸ்டு எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. நான் ஒன்றுனா உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து குட்டி குட்டி டால்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கா இல்லை வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்ஸுக்கு உட்டன் டாய்ஸ் நிறைய இவங்கக்கிட்ட இருக்குது. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 90s கிட்ஸ் எப்படி விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லியாக நிறையா இருக்குது. ஒவ்வொன்றுமே அவ்வளோ க்யூட்டாக இவங்க வந்து கலரிங் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக தான் இங்கே இருந்தது. கம்பேர்ட் டு பெங்களூர் எனக்கு வந்து இங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு தடவை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து அடிஷ்னலாக நான் ஒரு விஷயம் பார்த்தேன் என்னென்னா, டெரக்கோட்டாலேயே மிரர் ஒர்க் வச்சு நிறையா இருந்தது. பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப மைன்யூட்டாக அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி கணேஷாலாம் நம்மளும் ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். இதை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் இவங்களோட டிசைன் நல்லாயிருக்கு, நம்ம பண்ணதை விட இவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. கலரிங் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கணேஷா பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டி ஆஃப் கணேஷாஸ் இருந்துச்சு. யாருக்காவது வந்து கணேஷாஸோட கலெக்ஷன்ஸ் வாங்க பிடிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து இங்கே வந்து பார்க்கலாம். அவ்வளோ நிறையா இருந்தது. நான் வந்து அவ்வளோ கணேஷஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி குதிரை, அப்புறம் இன்ன எலிஃபேண்ட், அப்புறம் சாமிக்கிட்ட வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருந்தது. நம்ம வீட்டில் வந்து ஒரு கோவில் மாதிரி நம்ம செட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு தீமுக்கு இது ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் கீழே பார்த்தீங்கன்னாவே தெரியும் இவ்வளோ அழகாக யூனிக்காக வச்சுருக்காங்கன்ட்டு. இது பார்த்திங்கன்னா அன்னப்பட்சி, அன்னப்பட்சியில் விளக்கு வைக்கிற மாதிரி இருந்தது. இது பெரிய கணேஷா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த உட்டன் டாய்ஸ், கிட்ஸ்க்கு இருக்கிற உட்டன் டாய்ஸ் தான். சில டாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி விளையாடணும்னு ஆசைப்பட்ட டாய்ஸாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ப்னர், நம்ம சின்ன வயசில் இந்த மாதிரி வச்சுருப்போம், பட் லேட்டர் பீரியடில் அதெல்லாம் இல்லை. இது பார்த்திங்கன்னா கீ செயின், இதுவும் உட்டன்லேயே அழகாக இருந்தது. நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் இவங்கக்கிட்ட இருந்தது, ரொம்ப யூனிக் கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. ஒரு தடவை பாருங்கள். ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. எனக்கு வந்து இவங்க அதிகமாக விற்கிறாங்க அப்படின்லாம் எனக்கு சொல்ல தோணலை. ஏன்னா நான் வந்து ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஈவன் நான் பெங்களூர்லேயும் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப ரீசனபிளாக தான் தோணுச்சு. இருக்கிற எல்லா ஐட்டமுமே காஸ்ட்லியாக எனக்கு எதுவுமே தோணலை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உட்டன்லேயே பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃப். இதெல்லாம் ரீசெண்டாக ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என் பையனை வந்து பால்வாடியில் போடலாம், பால்வாடி எப்படி இருக்குதுன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருக்கும் போது அங்கெல்லாம் நிறைய உட்டன் டாய்ஸ் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி உட்டன் இது அதாவது எக்கோ ஃப்ரெண்ட்லியை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. இது ரொம்ப யூனிக்காக இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஒரு பசில். இது இதில் வந்துட்டு ஒரு அனிமல் இருந்தது, இது பார்த்திங்கன்னா ஒரு மாடு, பட் இது வந்து பசில்ஸ் ஏபிசிடி. அதே போல் 1, 2, 3 இருக்கிற பட்டர்ஃப்ளையும் பார்த்தேன் இங்கே. ஸோ இந்த மாதிரி பசில்ஸும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது நம்ம கொலுக்கு வைக்கிற சின்ன சின்ன டால்ஸ் தான் இது. இது ரொம்ப நல்லா இருந்தது. இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உட்டன் ஸ்பூன்ஸ், அப்புறம் விளக்கில் இது பண்ணது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் இதெல்லாம் பார்த்துருப்போம். பட் ரீசன்ட் டேஸில் இதெல்லாம் நம்ம எங்கேயும் அதிகமாக பார்க்குறதில்ல. மேபி இந்த கோவில் திருவிழா இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், பட் ரெகுலராக எல்லா இடத்துலையும் கிடைக்காது இதெல்லாம். ஸோ இந்த டாய்ஸ்லாம் வந்து எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா ரீசன்ட் டேஸில் எல்லோருமே யூஸ் பண்ணுற இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பசில்ஸ் தான். அவங்க வந்து ஷேப்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கிட்ஸ் வந்து மேக் பண்ணணும். இதுவும் ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்தது.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உட்னனில் பாலு, உட்னன்லேயே நிறைய விளையாடுற குழந்தைங்களுக்கு விளையாடுறது, அப்புறம் இந்த மாதிரியான வெஹிக்கல்ஸ் அந்த டிரான்ஸ்போர்ட் இதெல்லாமே வந்து உட்னன்லேயே இருந்தது. அப்புறம் பல்லாங்குழி, அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு சேர் மாதிரி போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அந்த காலத்துலலாம் வந்து பால் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி கேனில் தான் சைக்கிளில் தான் வருவாங்க இல்லையா, ஸோ அதோட மாடல் ஒன்று இருந்துச்சு, நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா சக்சஃபோன் வித் என்ன சொல்லுவாங்க இதை, கீபோர்ட் மாதிரி இருக்கும் இது. இதுவும் வந்து இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் கணேஷ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா குதிரை பார்த்திங்கன்னா ஒரு வரிசையில் ஃபுல்லாக குதிரை வச்சுருந்தாங்க, அப்புறம் யானை, அப்புறம் இந்த மாதிரியான சவுண்ட் வர்றது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியலாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது இந்த சவுண்ட் கேட்குறதுலாமே. ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக தான் இருந்தது. என்னை விட்டுருந்தீங்கன்னா எல்லாம் வாங்கியிருப்பேன், பட்டு எல்லாம் வாங்குற அளவு ஒரே டைமில் எல்லாமே வாங்குற அளவுக்கு நமக்கு வந்து முடியாது, பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்கிறது பிடிக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு வாங்கணும், இந்த மாதிரியான ஐட்டம் நீங்கள் வந்து அதிகமாக விரும்புவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷாப்க்கு வாங்க, வந்து ஒரு தடவையாவது விசிட் பண்ணுங்கள். இங்கே பார்த்திங்கன்னா யூனிக்காக இருந்தது கலெக்ஷன்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா இவருடைய ஸ்ட்ரெட் பார்த்திங்கன்னா தனியாகவே ஆடும். நிறைய கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து நம்ம ரீசன்ட் டேஸில் நான் நிறையா பார்த்துருக்கேன் கோவிலுக்கெல்லாம் போகும்போது. அதாவது சிற்பக்கலையில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி டெரக்கோட்டாவில் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆடுறது பார்க்குறேன். நம்ம நார்மலாக டெரக்கோட்டா ஜுவல்லரி நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பண்ணுவோம், பட் இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. கோலுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய செலவு வேணும் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. நான் அதுக்கப்புறம் கோலு ஸ்டாண்டும் இங்கே வந்து பார்த்தேன். இங்கே கோலு ஸ்டாண்டும் வந்து அசம்பிள் ஸ்டாண்ட் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க, ஸோ நான் அதுக்கு தான் மெயினாக வந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி வந்து ஓனர் இல்லாததுனால என்னால் அதை எடுத்து காட்டுறதுக்கு எனக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ கலெக்ஷன்ஸ் இவங்கக்கிட்ட ரொம்பவே நல்லா இருந்தது. அதே போல் இந்த மாதிரி டால்ஸும் வந்து கொஞ்சம் யூனிக்காகவே இருந்தது, நான் எங்கேயும் இந்த மாதிரி பார்த்ததில்ல ஒரு சில டால்ஸ். அப்படின்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் பெயிண்ட் பண்ணாமல் அப்படியே ரியலாகவே எப்படி பண்ணியிருக்காங்களோ அப்படியே இருக்குது. அதே போல் வாட்டர் கேனு, ஜக் அத மாதிரி இருந்தது. இந்த மாதிரி வித்தவுட் கலரிங் கூட உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து ராவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் குட்டி குட்டி துளசி மாடம் அதெல்லாம் இருந்தது. நான் பெங்களூரில் வந்து ஒரு பெரிய துளசி மாடம் வச்சுருந்தேன், பட் அதை என்னால் எடுத்துகிட்டு வர முடியல, அங்கேயே நான் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா இது வந்து உடன் கிடையாது, இது வந்து ஒரு ஸ்டீல் மெட்டீரியலில் பண்ணியிருக்கிறாங்க. இது நமக்கு அமேசானில் கூட நான் பார்த்துருக்கேன். இது ஆனால் நல்லா தான் இருந்தது. இது பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில், வாட்டர் பாட்டில் நம்ம டெரக்கோட்டா மெட்டீரியலே பண்ணியிருக்காங்க. அதே போல் ஜக் பண்ணியிருந்தாங்க, ஜக் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மினியேச்சர் அடுப்பான்னு சொல்லி என்னோடய பக்கத்தில் இருக்கவே இருந்தவங்க கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பட் ஆக்சுவலாக இது வந்து விளக்கு. இவங்கக்கிட்ட கொஞ்சம் மினியேச்சர் திங்ஸும் இருந்தது, கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது, ஏன்னா கீழே போட்டால் உடஞ்சிரும் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம வந்து இந்த கொலுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மிக்கல், கொலவிக்கல், ஆட்டங்கல் இதெல்லாமே வந்து அழகாக வந்து வச்சுருக்காங்க. சில பேர் வந்து பிராமின்ஸில் வந்து ஒரு பூஜை ஒன்று பண்ணுவாங்க, ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி வச்சு கும்பிடலாம். ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து இந்த அம்மிக்கல் அதெல்லாம் இருக்குமா என்னன்னு தெரியல, ஸோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து யூஸ் ஆகும். இது வந்து நம்ம காலத்துலேயே இருந்த பிகி பேங்க், அது இது வந்து ஒளி இதில் கலரிங் பண்ணியிருக்கு. நான் ஆக்சுவலாக கலர் இல்லாமல் நான் பெங்களூரில் வச்சுருந்தேன், ஸோ அதே சைஸ். இதுவும் பார்த்திங்கன்னா கேம் தான், உடன் தான், கார் இப்படி போயிட்டு வர்றது. அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸ் வந்து உடன் ட்ரெயின்ஸ் இருந்துச்சு, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இதில் எதுவுமே வந்து பிடிக்கல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியே எதுவுமே இல்லைங்க, எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது நீங்கள் இதை வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த மாதிரி திங்ஸ் தான் வந்து இருக்குது. இது நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்துருப்போம், ஆன்லைனில் பார்த்துருப்போம், இல்லை யாராவது வீட்டில் பார்த்துருப்போம், இல்லாத ஏதாவது எக்ஸிபிஷனில் பார்த்துருப்போம் வாங்கணும்னு நினச்சது. ஸோ எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. குட்டி குட்டி ராதா கிருஷ்ணன் டால், புத்தா அவ்வளோ இருந்தது நான் பார்த்தேன்.
அவ்வளோ டிஃப்ரெண்ட் புத்தாஸ் இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்தது இந்த டக் அழகாக கால் மேலே காலை ஓடிட்டு உட்காந்துருக்கிறது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதில் குட்டியும் இருக்குது பெருசும் இருந்துச்சு. அதே போல் இந்த மாதிரி குட்டி குட்டி இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் நான் பெங்களூரில் பார்த்துருக்கேன் வாங்கணுன்ட்டு. கோமாதா அந்த மாதிரி ராகவேந்தர் இதெல்லாம் நீங்கள் வந்து சின்ன சின்னதாக வந்து நீங்கள் மினியேச்சருக்கு வந்து மினியேச்சர் கோலு அந்த மாதிரி செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இங்கே வந்து அதுக்கான பொம்மைங்க நிறையா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கணேஷை பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருந்தது. நான் இது வரைக்கும் உங்ககிட்ட 3 செட் ஆஃப் கணேஷாஸ் காமிச்சிட்டேன், அதாவது ஹியூஜ் கணேஷா. அதே போல் இந்த மாதிரி நம்ம ஈஷா யோகாலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதுவும் இங்கே இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கொலுக்கு யூஸ் பண்ணுற டால்ஸ் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கலரிங் பார்த்தீங்கன்னா சில இதிலெல்லாம் கிளிட்டரியாக இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வனவாசம் இருந்தப்போ நம்ம சீதையை வந்து ஹனுமன் பார்த்த இது. இந்த இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது ஹனுமன் வந்து கொஞ்சம் தியான நிலையில் இருந்தது. கணேஷ் அங்கே க்யூட்டாக இருந்தார் பார்த்தீங்களா. இது வந்து செம்மறியாடலேருந்து இந்த இது கோவிலெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, மாடு குதிரை அந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா கோமாதா. அதுக்கு முன்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அகத்திய முனிவர் இந்த யாசகம் கேட்டு போகிற அந்த ஸ்டோரியோட இது. அப்புறம் இங்கே சிவன் பார்வதி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது சிவன் பார்வதியோடைய அந்த அந்த ஒரு இது. இங்கே பார்த்திங்கன்னா சரஸ்வதி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம பார்க்குறதுக்கே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சிவா பார்வதி. அதே போல் கிருஷ்ணராதையும் ரொம்ப நிறையா இருந்தது இங்கே. கிருஷ்ணராதை வந்து ஹைட் வைஸில் நிறையா இருந்தது. சிவா டிஃப்ரெண்ட்டான இதில் இருந்தது. கணேஷை பாருங்கள். இது ஆக்சுவலாக நான் வந்து கணேஷ சதுர்த்தி அப்போது பெங்களூரில் நிறையா கணேஷெல்லாம் வச்சுருக்கப்போ பார்த்தது. அதே மாதிரி மாடலில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இது ரொம்ப காம் புத்தா, அப்புறம் ஹனுமன், அப்புறம் சீதா ராமா. இது பாருங்கள், இது சிவா. அது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன், ரொம்ப யூனிக்காக சிவா பார்வதி ரெண்டு பேரும் பார்த்துட்ருக்குற மாதிரி இருக்குது. சிவா பார்வதியே இங்கே நான் நிறையா பார்த்தேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த சிலை பாருங்கள், இவங்க எவ்வளோ அழகாக வந்து பார்க்குறதுக்கே பார்த்துட்டே இருக்கணும் போல் அந்த அளவுக்கு அழகாக இருந்தது. நிறைய வந்து இவங்கக்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிட்ஸ் எழுது, இது பேலன்சிங்னு சொல்லுவாங்க, பேலன்சிங் டாய்ஸ். இதில் நிறைய விதம் இருக்குது. நாங்களாம் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது ஈகிள் மாதிரி இருக்கும், ஈகிள் ஆடுறது. அப்புறம் வந்து ஒரு பேலன்சிங், ஒரு ஹியூமன் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணியிருக்க மாதிரி. அப்புறம் பல்லாங்குழி இருந்தது. இந்த மாதிரி உட்டன் டாய்ஸும் நிறையா இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி கலெக்ஷன்ஸ், பெரிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே அழகாக நிறையா இருக்குது. இங்கே கண்டிப்பாக ஒரு நாள் விசிட் பண்ணிட்டு போனீங்கன்னா, அட்லீஸ்ட் வாங்கலைன்னா கூட கண்ணுக்கு குளிர்ச்சியாக நீங்கள் வந்து பார்த்துட்டாவது போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்கக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நீங்கள் குரு ஏதாவது செட் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு தீம் பேஸ்டு வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கூட இருக்கிறாங்க, மேரி ஜீசஸ். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை, தேங்க்யூ.